அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூறுகள் ஆறு. மூன்று உறுப்புகள் வந்து எம்என்சி, ஏ, ஏ+சி. இது வந்து ஏபியின் மூன்று உறுப்புகள் பொதுவாக. இதனுடைய கூடுதல் வந்து ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன இருக்கிறோம்? ஆறு. ஸோ -3 + 3 கேன்சல் ஆயிருமா? ஸோ 3 ஏ = 6. ஸோ ஏ = 2. ஸோ ஏனுடைய மதிப்பு கண்டிப்பா. அடுத்து என்ன கொடுத்துருந்தா, பெருக்கு தொகை -7. அதாவது இந்த ஏ-3 ஏ+ஏ இந்த மூணையும் பெருக்கினா -120. ஏ நமக்கு தெரியும், 2 - 2 + 3 = -120. பெருக்கல் ரெண்டு அகம் கூட என்னாகும்? வகுப்பு கிடையாது. ஸோ 2 - 3 - 2 + 3 = -120. வகுத்தல் 2 - -60. இது பார்த்தா ஏ+பி × ஏ-பி பார்த்தா ஏ²-பி². ஸோ இது 2²-பி²-60. அப்ப 4 - 2² = -60. ஸோ -d² = -60. பிளஸ் 4 அகல கொண்ட -4. ஸோ -d² - 64. -64 கேன்சல் ஆயிரும், 64. ஸோ d சமம் பண்ணுங்க, 8. ஸோ d னுடைய மதிப்பும் தெரியும், a னுடைய மதிப்பும் தெரியும். ஸோ நம்ம ஏபியின் மூன்று உறுப்புகள் அப்படின்னு போட்டு நம்ம எதில் இருக்கிறோம், ஏனுடைய மதிப்பு 2, டீனுடைய மதிப்பு +8 அப்படின்னு இருக்கிறோம். இங்க பிறகு 2 - 8 -6 - 2 - 10. இது ஒரு செட்டா ஆன்சர். இதே நம்ம ஏனுடைய மதிப்பு 2, பீனுடைய மதிப்பு -8 அப்படின்னு எடுத்தோம்னா இன்னொரு ஆன்சர் நமக்கு அப்படியே தீர்வு கிடைக்கும், 10 - 2 - -6. இது இன்னொரு செட்டா ஆன்சர். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏக்கு 2 போடுவோம், தென் இதுக்கு -8 ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ +8 நாங்கள் திருப்பி